மத்தேயு 8:5-13 8:5-13 இயேசுவே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அடுத்து நம்ம ரெண்டு இது பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இயேசுவே ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஹீலிங் மிரக்கல். இது என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. இயேசு கப்பர்நூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 7 அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வந்து யார், அந்த பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ 100 வந்து ஒரு யூதன் கிடையாது. இயேசு வந்து யூத மார்க்கத்தை சேர்ந்தவர். ஸோ ஒரு ரோமர், அவனை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எதுக்கு அனுப்பியிருக்கிறான்னா, அந்த இடத்துல வந்து அவன் வந்து என்ன பண்ணும், அமைதியை காக்கணும், காரியங்களை நடத்தணும், இஸ் எ கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸோ அந்த 100 கீழே வந்து ஒரு 100 சேவகர்கள் இருப்பாங்க, போர் சேவகர்கள், சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரனுக்கு வந்து திமிர்வாதம்னா பேரலட்டிக் வந்து, அவன் ரொம்ப படுக்க முடியாமல் படுத்து கிடக்கிறான், எந்திரிக்க முடியாமல் கிடக்கிறான், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான். அவன் வந்து இயேசுவை தேடி வரான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பான், யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு இஸ்ரேல் தேசத்தில், அவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சுகம் கிடைக்கும்னு சொன்ன உடனே இவன் தேடி வரான். தேடி வந்துட்டு இயேசுகிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே, இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கிறான், நிலைமை திமிர்வாதத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன், நல்லா கவனிங்க. 5 ஆண்டவரே, என் 6 என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இவ்வளோதான் சொன்னான். என் வேலைக்காரன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், அவளை எந்திரிச்சு நடக்க முடியல, கொடிய வேதனையில் இருக்கிறான் அப்படின்னு தான் சொன்னான். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, அந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கல. ஆனால் தேவன் உடனே அவனை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அவனை சுகமாக்குவேன். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஆண்டவர் உடனே சொல்கிறார் பாருங்கள், இன்வைட்டே பண்ணல, இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன்ப்பா, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அவனை சுகமாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே என்ன பண்ணியிருக்கணும், ஆஹா, இந்த தேவ மனுஷன், இஸ்ரேலில் இருக்கிற பெரிய தேவ மனுஷன், தீர்க்கதரிசி, இவரே என் வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கணும், உடனே ஆள் அனுப்பி போய் சாப்பாடு ரெடி பண்ணு, சாப்பாடு ரெடி பண்ணு, பெரிய ஊழியக்கார் வராரு வீட்டுக்கு, நல்லா அவரை விருந்தோம்பணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நல்லா கவனித்து நல்லா ஒரு ஆஃபரிங் கொடுத்து அவரை அனுப்பணும்னு சொல்லி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கணும்ல. ஆனால் அந்த மாதிரி எந்தமே பண்ண மாதிரி இங்கே எழுதவே இல்லை. அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, அதை தான் வந்து சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் வீட்டுக்கெலாம் வரணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான். அவனுக்கு அதிகாரம்னா என்னென்று முதல்ல புரிஞ்சிருக்குது. ஹீ நோஸ் வாட் அத்தாரிட்டிஸ். ஏன்னா ரோம ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவர். ஸோ ரோம ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி தேசத்தில் இருக்குது, ரோமில் இருக்குது. இவன் வந்து இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறான். ஸோ பேசிக்லி ஹீஸ் பீன் டெப்யூட்டேட்டர். டெப்யூட்டேட்டர்னா இவனை வேலைக்காக இவனை வந்து இன்னொரு தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த 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 நாட்களில் இஸ்ரேல் தேசத்தை வந்து ரோமர்கள் வந்து பிடித்து வைத்திருந்தார்கள். தேவர் கேப்டிவ்ஸ் அவங்க கடையில் தான் இருக்குது. ஸோ இவன் வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து இருக்கிறான், பல மைல், பல 1000 தள்ளி வந்து இருக்கிறான். ஆனால் இவன் வந்து ரோம தேசத்தில், ரோமில் இருக்கிற ராயனுக்கு, சீசருக்கு, அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறான், கீழ்ப்படுகிறான். ஹீ ஒபேஸ் அண்ட் டஸ் த கமாண்ட் ஆஃப் த ரோமன் எம்பரர். அவர் பல 1000 தூரத்தில் இருந்தாலும் அவர் அங்கே ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்வாங்க. அங்கேருந்து ஒரு ஆர்டர் அனுப்பிச்சா போதும், அவர் வந்து டைரெக்டாக வந்து பேசணும், இவனை தேடி குதிரையில் வரணும், பயணித்து வந்து இதெல்லாம் செய்ப்பா அப்படின்லாம் சொல்ல அவசியம் இல்லை. அவர் அங்கே சும்மா ஒரு ஆர்டர் கொடுப்பார், ஏன் இது செய் அப்படின்னா டப்புனு செஞ்சிடும், இதை பண்ணு அப்படின்னா பண்ணி முடிச்சிடும். ஸோ ஹீ நோஸ் வாட் அத்தாரிட்டிஸ். அவனுக்கு அதிகாரமாக நான் என்னன்றது புரிஞ்சிச்சு, வார்த்தையில் இருக்க வல்லமை புரிஞ்சிருச்சு அவனுக்கு. அதனால தான் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நானே அதிகாரத்தில் இருக்கிறவன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் வந்து போன் என் சேவகனை போனால் போவான், வானா வருவான், இதை செய்யினா செய்வான், ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டானுங்க, அப்படியே கீழ்ப்படிவானுங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசுக்கு வந்து அவனை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்களேன், அந்த வசனத்தை படிக்கிறேன். 10 மத்தேயு 8:10 இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி. இயேசுவே ஆச்சரியப்பட வச்ச ஒரு ஆள்னா யார், இவர் தான் 100 இயேசு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வர்னா யார், கூட யார் இருப்பா, அவர் கூட டிசைபிள்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. என்ன சொல்கிறாரு, தம்பிகளா, நீங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள், என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே போனாலும் கூட வரீங்க, என் கூட சாப்பிட்றீங்க,
எப்போ பார்த்தாலும் 24 hours கூடியா இருக்கிறீங்க. ஆனால் இந்த இப்படிப்பட்ட இஸ்ரவேலுக்குள்ளேயும் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய விசுவாசத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்னு போட்டிருக்கு. ஏன்னா இந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுங்க. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, ஏசு இவ்வளோ தூரம் ட்ராவல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா கண்டிப்பாக வந்து அவன் கொஞ்சம் தள்ளி தான் இருந்திருப்பான்னு எனக்கு தோணுது. அவரை கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு ஒரு வண்டி போடணும், அப்புறம் கூட்டு போய் கொண்டு வரணும், அது கொஞ்சம் டைம் ஆகும், இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவர் இங்கேருந்து ஹீல்டு, பி ஹீல்டு, சுகமாயிரு, விடுதலையாருன்னு சொன்னால் போதும், அந்த வார்த்தையின்படி அங்கே நடக்கும்ன்றது ஹி அண்டர்ஸ்டுட். ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது, அதிகாரத்தில் இவன் இருக்கிறதுனால. இவன் ஒரு அதிகாரி வந்து வார்த்தையை கேட்டு தான் செயல்படுகிறான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 அதிகாரத்தில் இருக்கிற மனுஷன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, எதனால் நீங்கள் உங்கள் மேல் அதிகாரி சொல்கிறத கேட்குறீங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், அவர் சொல்கிறத கேட்கணுன்னு அவசியம் இல்லைங்க, அந்த பொசிஷனில் இருந்து யார் வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை நான் கேட்பேன் தான் சொல்லுவான். சப்போஸ் அவன் மேல் அதிகாரி ரிட்டையர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ரிட்டையர் ஆன போகிற அவர் எதாவது சொன்னார்னா இவன் கேட்க போகிறதில்ல, ஏன்னா கேட்ட சொல்ல நீங்கள் தான் ரிட்டையர் ஆகிட்டீங்களே, நீங்கள் சொல்கிறத நான் இப்போ கேட்கணுவான். ஸோ அந்த பொசிஷனுக்கு யார் வந்தாலும் அந்த பொசிஷன்லேருந்து அவங்க ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணும்போது, ஒரு வார்த்தையை கொடுக்கும்பொழுது அவங்க நிச்சயமாக கீழ்ப்படிவாங்க, அதன்படி செய்வாங்க. அது போல தான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அவர் எந்த நிலையில் இருந்தார், சாதாரண ஒரு மனுஷனோட நிலையில் இல்லை, ஒரு ஒரு அதிகாரத்தின் நிலையில் இருக்கிறார் அப்படின்றது உனக்கு புரிஞ்சதுனால அவன் சொல்கிறான், சார் நீங்களாம் வரணும்னு அவசியம் இல்லை சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்களாம் இப்படி சொன்னால் நடக்கும் சார், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் இப்போயே சுகமாகுவான்னு. இயேசுக்கே ஆச்சரியம் ஆச்சு, அப்பா இவனுக்கு புரிஞ்சிருச்சுரா, என் கூட வரவனுக்கு புரியாதது இவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவன்கிட்ட திரும்பி சொல்கிறாரு, ஏன்பா இஸ்ரவேலில் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அநேகர் கிழக்கு மேற்குலேருந்து வருவார்கள், வந்து ஆபிரஹாமோட ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க, உட்காருவார்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பின்பு இயேசு 13 பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே, அட் தட் வெரி அவர், அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு சொல்கிறாரு, அநேகர் வருவாங்க, ஆபிரஹாமோட உட்கார்ந்து ராஜ்யத்தில் உட்காந்துருப்பாங்க. அநேகர்னா யாரை சொல்கிறாரு, இஸ்ரவேலை தவிர அநேகர், மற்ற மக்கள், தேவனை அறியாத மக்கள் கூட வந்து யாரோட உட்காந்துருப்பாங்களாம், ஆபிரஹாமோட ராஜ்யத்தில் உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு 100 பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ என்ன நம்புறியோ, நீ தானே நம்புகிற, நான் சொன்னால் நடக்கும் நம்புறல, நீ என்ன நம்புறியோ உன் விசுவாசத்தின்படியே நடக்கும் அப்படின்னு தான் சொன்னார். சொன்ன உடனே பைபிள் எழுதியிருக்கு பாருங்க அழகா, அந்த நாளிகையில்னா அந்த நேரத்திலே, அந்த நிமிஷத்திலே, அந்த நொடியிலே, அட் தட் வெரி அவர் ஹி வாஸ் ஹீல்ட், அவன் சுகமாயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நேரம் வந்து கிறிஸ்துவர்களுக்கு அந்த இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. வர வர சபைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, எல்லா ஜபக்கூட்டத்துலேயும் இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆல் நைட் ப்ரேயரில் இருப்பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருப்பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்கள நீங்கள் பார்க்கலாம், ஒன்று சபையில் பார்க்கலாம், இல்லை ஸ்பெஷல் மீட்டிங்கில் பார்க்கலாம், இல்லை கன்வென்ஷனில் பார்க்கலாம், எங்கேயாவது இடத்துல பார்க்கலாம் நீங்கள் அவங்கள. ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. நாங்கள் பார்த்துருக்கேன், ஆண்டவரே தெரியாதுன்னு வருவாங்க சில பேர், அவங்கள்ட்ட போய் இயேசு சுகமாக்குவார் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஆமாம் ஐயா நம்புறேன் அப்படின்னா அவங்களுக்கு உடனே சுகம் நடக்குது. ஆனால் பல வருஷம் நான் பிறந்தலேருந்தே நான் கிறிஸ்துவங்க, எங்கள் அப்பா பிஷப்புங்க, எங்கள் தாத்தா ப்ராஃபட்டுங்க இப்படின்னு சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் விசுவாசம் நடக்கிறது கூட அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன சுகத்தை பெற்றுக்கொள்ளுது. ஏன்னா அவங்களுக்குள்ள டூ மச் ஆஃப் என்னது இருக்குன்னா, வெறும் வெறும் அறிவு தான், அதாவது என்ன அறிவு, ஒரு ஒரு தியாலஜிக்கல் அறிவு மட்டும்தான் இருக்குது, தேவனை குறித்த அறிவு இல்லை பாருங்கள். இந்த இந்த 100 அதிபதிக்கு வந்து வேதத்தில் இருக்கிறது ஒன்றுமே தெரியாது, மோசை என்ன எழுதியிருக்கான்னு தெரியாது, பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, நியாய பிரமாணத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னென்னா இயேசு கிட்டே போனால் சோகம் கிடைக்கும், இயேசு ஒரு வார்த்தையை சொன்னால் நடக்கும்ன்றது மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. ஸோ ஹீ நியூ அபவுட் காட், அவன் தேவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு, தேவனை பற்றி தெரியல. நிறைய பேருக்கு தேவனை பற்றி தெரிஞ்சிருக்கு, தேவன் யாருன்னு தெரியல. இந்த தேவனை பற்றி தெரியறதுக்கும் தேவனை எனக்கு தெரியுன்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தேவனை பற்றி தெரியறதுன்னா என்னென்னா, மோர் ஆஃப் அ தியாலஜிக்கல் நாலேஜ், எல்லா வேதத்தில் என்ன எழுதியிருக்கு, என்ன வசனம் இருக்குது, எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தியாலஜிக்கல் நாலேஜ் மாதிரி இருக்குது. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, ரொம்ப ஹைலி தியாலஜிக்கல் நாலேஜ் இருக்கும். ஆனால் தேவனை தெரிகிறதுனா என்னென்னா, தேவன் தேவனால் என்ன செய்ய முடியும் எனக்கு, வாட் கேன் ஹீ டூ ஃபார் மீ, எனக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார், அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, அதை எப்படி நான் அனுபவிக்கிறது, இட்ஸ் மோர் ஆஃப் அ ரிலேஷனல் நோயிங், அதாவது வந்து ஒரு உறவில் இருக்கும் பொழுது தெரிகிற தெரியுது தெரிதல்.
புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த நூற்றுப்பதிக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு, மோசே காலத்தில் என்ன நடந்துச்சு, ஆபிரஹாம்னா யாரும் தெரியாது. இன்ஃபேக்ட் இயேசு வந்து ஆபிரஹாமோட வந்து அநேகர் வந்து உட்கார்ந்து ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு அவன் யோசிச்சிருப்பான், யாருப்பா இந்த ஆபிரஹாம், அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யம் எங்கே இருக்குது, எப்போ வந்து உட்காருவாங்க அப்படின்னா யோசிச்சிருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் உனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுது, ஏசு கிட்ட போனால் நடக்குங்க, இயேசு கண்டிப்பாக செய்வாருங்க, அவரால் கூடாது ஒன்றுமே இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நான் அதான் சொல்கிறேங்களே, தியாலஜிக்கல் நாலேஜ் வந்து நிறையா இருக்கலாம், ஆனால் தேவனை பற்றி தெரியாமல் இருந்தால் அது வேஸ்டாயிரும். ஸோ ஆண்டவர் யார் என்பதை அறிய முயற்சி எடுங்க உங்கள் வாழ்க்கையில், புட் எஃபர்ட் ஃபார் தட். அதுக்கு நீங்கள் நல்லா முயற்சி போடுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றதுக்கு ஒரு முயற்சி போடுங்கள்.